கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூலை 14. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். யோவான் 16:24. தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறி ஸ்தோத்திரம் செலுத்தும் அன்பின் ஆவியை விருத்தி செய்வதே கிறிஸ்துவ ஜீவியத்தின் மகிழ்ச்சியின் ரகசியம். இத்தகைய அன்பின் ஆவியை நாம் உடையவர்களாயிருக்க தேவ தயவையும் தேவ குருவையும் நாம் அன்றாட வாழ்வில் நினைவில் கொண்டு வர வேண்டும். நம்முடைய ஜபத்தில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் எல்லாம் நினைத்து நன்றி கூற வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ நடத்துதலால் தேவ பராமரிப்பினால் நாம் பாதுகாக்கப்படுவதனால் நம்முடைய விசுவாசம் வேறொன்றி கட்டப்பட ஏதுவாயிருக்கிறது. தேவ பிரசன்னத்தையும் தயவையும் முழுமையாக உணர முடிகிறது. இப்படிப்பட்ட அனுபவங்களினால் நம்முடைய அன்பும் சந்தோஷமும் அதிகமாக பெறுகிறது. முந்தி அவர் நம்மில் அன்பு கூர்ந்ததால் நாம் அவரில் அன்பு கூறுகிறோம். நம்முடைய அன்றாட வாழ்விலே தேவ அன்பை நாம் ருசி பார்க்கிறோம். அவருடைய வழிகளை மெய்யாகவே பின்பற்றும் பொழுது மனப்பூர்வமாக அந்த திவ்ய பாதையில் நடக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவனுக்குள் நிறைவான சந்தோஷம் உண்டாகும். இது நிமித்தம் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் நாம் அடிக்கடி தேவ தயவை நாடி ஜெபிக்க கற்பிக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இயேசுவின் வழியில் நம்முடைய எல்லா மன்றாட்டுகளையும் ஏறெடுப்போமாக என்பதே ஆமேன்.